Hi everyone, welcome to another video. So, we are RC390 here. So, friend is the owner. How are you here? So, first question. Bro, how many of you have taken the car? I've taken 1 month. So, what is the price actually? On-road price வந்து நான் பல்லவர கேடிஎம்ல தான் எடுத்தேன் ஆன்ரோட் பிரைஸ் வந்து 2.91 வந்தது எல்லா இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 3,05,000 வந்துச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு செகண்ட் சர்வீஸ் என்ன ப்ரைஸ் என்ன ஆச்சு ஃபஸ்ட் சர்வீஸுக்கு ஃபஸ்ட் சர்வீஸுக்கு 1,515 ஆச்சு ஓகே வண்டியில் லாங் ரைடு எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா அண்டு தான் லாங் ரைடு எடுக்கணும் இனி தான் போகணும் இனிமேல் தான் போகணும் ஸோ இது வரைக்கும் போனதில்லை ஓகே பில்லியன் வச்சு ரைட் பண்ணிருக்கீங்களா அண்ட் பில்லியன் வச்சு ரைட் பண்ணிருக்கேன் நம்ம கொஞ்சம் தூரம் போற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறி மாறி ஓட்டணும்னா நான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் ஆக்சுவலாக இப்போது இதே பவரில் உங்களுக்கு 390 டியூக் 390 இருக்குது ஏன் வந்து ஆர்சி 390 சூஸ் பண்ணீங்க என்ன ரீசன் ஆர்சி 390 தான் அப்போதுலேருந்து ட்ரீம் அது ஒன்று பட் வண்டி லுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மிச்சபடி டிரைவிங் நல்லா தான் இருக்குது லோக்கலில் ஹைவேஸில் செமையாக தான் இருக்குது ஸோ டிராஃபிக்கில் அந்த அளவு டிராஃபிக்கில் கொஞ்சம் ஓவரா ஹீட் ஆகுது ஹீட் ஆகுது ஹீட் ஆகுது PS4 கம்பேரபிள் பண்ணும்போது இது அவ்வளோவா ஹீட்டு கிடையாது ஹீட் இல்லை மற்றபடி லோக்கலில் சிட்டிக்குள்ளே நார்மலாக ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டும் போது தான் ரொம்ப ஹீட் ஆகுது ஹீட் ஹைவேஸில் எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியல அவ்வளோவா ஹீட் ஓகே ஸோ ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்குதா வண்டி ஸ்டேபிளாக தான் அண்டு நைட் ரைடு ஆக்சுவலாக எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா அண்டு எப்படி நைட்டுக்கு லைட்டெல்லாம் லைட் விசிபிலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது இப்போ நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்டில் ஆனால் ஆர்சி 200 கம்பேர் பண்ணும் போது இது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது லைட்டு லைட்டு நான் பவர் நல்லா தான் இருக்குது ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா செட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு எனது எல்இடி போடுறது எல்இடி போகிறது பெஸ்ட்டு இதில் ஆக்சுவலாக ப்ரொஜெக்ட் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ட் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க எல்இடி போகிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு ஆக்சுவலாக இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வண்டி நல்லா பிடிச்சிருக்கும் ஆனால் வந்து ரைடிங் அந்த ரொம்ப நேரம் இருந்து ஓட்ட முடியாது அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகிருக்கா அண்டு எப்படி உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது ரைடிங் கம்ஃபர்ட் வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக ஓட்டும் போது இந்த இடம் ஃபுல்லாக பெயின் வருது இந்த இடம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த இது ஷோல்டர் லைட்டாக பெயின் வருது நம்ம லாங் போகும்போது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது க்ளவ்லாம் போட்டுக்கணும் எப்பவுமே மோஸ்ட்டாக க்ளவ் நம்ம நார்மலாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோனாவே க்ளவ் போட்டு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு இல்லைன்னா அந்த கை ஃபுல்லாக அப்படியே தோல் உரிகிற மாதிரி கை ஃபுல்லாக ரெட் ஆகிரும் மற்றபடி பேக் பெயினாக அவ்வளோவா வரல ஆர்சி 200 கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல 200 வந்து கொஞ்சம் லீனாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வரும் இது பேக் பெயின் வரல இது வரைக்கும் அவ்வளோவா நார்மலாக சாயிற மாதிரி தான் இருக்குது டியூக்கு 390 இப்படி இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக சாயிற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் சரி ஓகே ஸோ நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்துலலாம் ஓட்டினேன் ஆனால் எனக்கு கார்னர் நான் அந்தளவு பண்ணலை ஏன்னா மழை ஸோ உங்களுக்கு வந்து கார்னர் பண்ணால் எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் வந்து கார்னர் பண்ண செம கம்ஃபர்டபுளாக இருக்குது ரிசல்ட்ஸ் டயர்னால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது நம்மளுக்கு ஆனால் மற்றபடி ஏபிஎஸ் பிரேக் தான் நல்லா கரெக்டாக இதுவாகுது சார் தப்பு நிற்குது நம்ம ஒரு 100 120 நான் அன்னைக்கு போகும்போது 120லேருந்து கண்ட்ரோல் பண்ணும்போதே டக்குன்னு கண்ட்ரோல் ஆகுது பைக்கு மற்றபடி ஓகே அப்போ வண்டி வந்து நம்ம எப்போ பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா வண்டி உடனே நிற்கிது ஆ பிரேக் பிடிக்கணும்னு நினச்சா வண்டி அப்படியே நிற்கிது நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஓகே சூப்பர் ப்ரோ இதில் நீங்கள் மேஜராக பார்க்குற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் எப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு நார்மலாக ரோட் போயிட்டுருக்குறோன்னா யாரையாவது ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணாலும் டப்புன்னு வண்டி ஏறும் டாப் ஸ்பீட்லாம் டக்குன்னு ஸ்பீட்லாம் டக்குன்னு ஏறிடும் ஃபஸ்ட் கீர்லேயே நம்மளுக்கு வந்து நான் போட்ட வரைக்கும் ஃபஸ்ட் கீர்லேயே 50 போகுது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் போகுது பட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா நம்ம ஒரு 130 140 போகும்போது ஓவராக வைப்ரேட் ஆகுது மிரரு அதுக்கப்புறமா இங்கே கீழே ஃபுல்லாக மிரரு அதுக்கப்புறமா க்ரிப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து இதுவாக வைப்ரேட் வைப்ரேட் ஆகுது ஓகே இதில் ஆக்சுவலாக நீங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க அண்டு இது வரைக்கும் அன்னைக்கு ஓட்டும் போது 173 கரெக்டாக 6th gear போட்டு 173 ஏற்றினேன் ஐ திங்க் 180 கிட்டே ஏறும் நினைக்கிறேன் 180 அபோவே ஏறும் நினைக்கிறேன் எந்த ரோடு பூந்தமல்லி ஹைவே தான் பூந்தமல்லி ஹைவேல 170 ஓகே சூப்பர் ப்ரோ அண்டு இதோட மைலேஜ் எப்படி இருக்குது மைலேஜ் வந்து நம்ம நார்மலாக லோக்கலில் ஓட்டுறது வந்து 15 to 17 தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சிட்டியில் சிட்டியில் அதுக்கப்புறமா ஹைவேஸில் ஓட்டோன்னா அபவுட் 20 23 அது மாதிரி கூட லாங்கில் போனால் 23 வரையும் கிடைக்கும் ஸோ மைலேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் டேங்க் வந்து 9.8 லிட்டர்ஸ்ன்றாங்க ஆனால் 9 லிட்டர்ஸ் அது மாதிரி பிடிக்கும் லாங் டிரைவ் போனால் அடிக்கடி பெட்ரோல் போட்டுனே இருக்கணும் ஓகே அதுதான் வெறுப்பாக ஓகே
ஆக்சுவலாக லாங் இப்போ நீங்கள் ஸ்பீடு க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்கு? விண்ட் பிளாஸ்ட் ஓகே அதிகமாக இருக்குது, ஸ்பீடு ஓட்டும் போது விண்ட் பிளாஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸ்பீடை ரொம்ப க்ரூஸ் பண்ணும்போது விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. ஓகே, 390க்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாச்சும் வண்டி யூஸ் பண்ணீங்களா? அண்ட் டைரெக்டாக 390 போகிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி 200 அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? டைரெக்டாக 390 வரல, ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டிருக்கோம், அதுக்கப்புறமா தான் 390 வந்தேன். 390 எடுக்கலாம், நார்மலாக லாங் டிரைவ் போகணும், லாங் டிரைவுக்குலாம் பெஸ்ட் பைக் தான் அது. 3 lakhs அரௌண்டு எடுக்கணும் நல்ல வண்டினா இந்த வண்டி எடுக்கலாம். ஓகே, 100% கேரண்டி. ஸோ பிகினருக்கு இப்போ டைரெக்டாக பிகினர் இப்போ நீங்களும் ஸ்கூட்டி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 200 ஓட்டினா உங்களுக்கு இதில் பவர் எல்லாம் ஓரளவு ஸ்டேபிளாக ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து அந்த 200 கூட ஓட்டலை, டைரெக்டாக நீங்கள் 390 வந்திருக்கீங்க, உங்களுக்கு பவர் வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகுதா இல்லை ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ வந்து ஒரு 1 month ஓடிட்டீங்க, பட் ஃபஸ்ட்டு டே எடுத்துருப்பீங்களே அந்த டைமில் உங்களுக்கு பவர் அதிகமாக தான் இருந்தது. போக போக எல்லாத்துக்குமே போக போக நல்லா கம்ஃபர்டபுளாக ஆயிரும், போக போக பழகிடும் வண்டி. ஓகே, அப்போ பிகினருக்கும் கண்டிப்பாக 390 எடுத்து ஓட்டலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக போகணும், அதுக்கப்புறம் நம்ம போக போக பழகிருச்சுன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் ஏற்றலாம். ஓகே ஓகே ப்ரோ, அப்போ தேங்க்ஸ். ஸோ கைஸ், ஆர்சியை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், டாடா, பாய் பாய்.